ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லியோ படம் எல்சிக்குள்ளே தான் வரப்போகுதுன்னு திரும்ப ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, லியோ படம் எல்சிக்குள்ளே தான் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு 99% பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் அதை படக்குழு இன்னும் அஃபீஷியலாக சொல்லலை. அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. என்னென்னா, கைதி படத்தில் நெப்போலியன் கேரக்டரில் பண்ண மாதிரி சர்ஜ் அவர்கள் தான் பண்ண போகிறாராமா. அதாவது கைதியில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லியோ படத்தில் இன்வால்வ் ஆகிருப்பார்னு சொல்லப்படுது. ஏன்னா லியோ படம் பார்த்திங்கன்னா கைதிக்கு முன்னாடி நடக்கிற ஒரு படம்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்சிக்குள்ளோட ஸ்டார்டிங் போயிட்டு லியோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்சிக்குள்ளே இருக்க ஒருத்தர் லியோ படத்தோட பூஜையில் அட்டன் பண்ணது மரியன் ஜார்ஜ் அவர்கள் தான். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக் வேணால் நம்ப முடியுது. அண்டு எதுக்கு லியோ வந்து எல்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னா, லியோவில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வேறு இருக்குது. தென் அதனால் கைதியில் கார்த்தி அவர்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னு ரீசன் கூட வச்சுருக்கலாம். அண்டு விக்ரம் படத்தில் கமல் அவர்கள் டீம் இல்லைனா ரோலெக்ஸ் டீம் யாராவது உள்ளே இன்வைல் ஆகிற மாதிரி கூட வச்சுருக்கலாம். ஸோ எங்கள் எனக்கில் பார்த்தீங்கன்னா எல்சியோ அப்படின்ற லோகேஷ்க்கு நாலேஜ் சேர்க்க போகிறாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு எதுக்கு இன்ன வரைக்குமே எல்சியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அதையாச்சும் கொடுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது அப்டேட் சார்ஜ் கொடுக்கலாம். ஸோ அந்த 4 நாள் அப்டேட்க்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ நம்மளை அப்டேட் இன்றைக்கு ஒரு நாளைக்கு வரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 24 days தான் இருக்குது. அது இன்னுமே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. அண்டு லலித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார் ஆஃப்லைனில். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் தான் தயாரிக்கிறாரு. ஸோ இதை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் லலித் குமார் கையில் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறாருனே தெரியல. உங்கள் யாரும் லியோ படத்தோட அப்டேட்க்காக வெயிட் பண்ணி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி தளபதி பற்றின எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம தமிழ் வாழ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.